அத்தியாயம் 6. நீங்கள் மற்றவருக்கு முன்னோடியாக இருங்கள். கீதையின் ஞானம் என்ற வெப்சைட்டை ஆரம்பித்ததிலிருந்து ஆச்சாரியருங்கிற நாராயணமூர்த்திக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் அவர் மன அமைதிக்காக மட்டுமே பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தவர் இப்ப தன்னுடைய வெப்சைட்ல வாசகர்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டி இருக்கிறதால அவரு திரும்பவும் இன்னும் ஆழமா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்ற தீர்வை பார்த்து மக்கள் எல்லாரும் இதை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் கீதையோட அறிவு கிடைக்குது. ஆச்சாரியருக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு கதை இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் திடீர்னு வராது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னா அந்த பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிக்க நாம காலத்தோட பல பக்கங்களை புரட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆச்சாரியர் ஒருத்தரோட வாழ்க்கை புத்தகத்தை புரட்ட போறாரு. அதனால அவங்களோட பிரச்சனைக்கு கீதையின் மூலமா தீர்வும் கிடைக்க போகுது. இன்னைக்கு ஆச்சாரியருக்கு கேள்வியா வந்திருக்கிற பிரச்சனை வெளியிலிருந்து வந்தது கிடையாது, அவரோட குடும்பத்திலிருந்து வந்தது தான். அவரு உயிருக்கு மேல நேசிக்கிற தங்கை உஷாவோட வாழ்க்கையில தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மட்டும் அவர் தீர்வு காணலன்னு சொன்னா தன்னோட தங்கை வாழ்நாள் முழுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்ச உழப்பியெல்லாம் வீணாயிரும். அதோட அவங்க தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச கனவு எதுவுமே இல்லாம போயிரும்னு ஆச்சாரியருக்கு தெரியும். தன் சகோதரி கடந்து வந்த பாதையை பத்தி ஆச்சாரியர் நினைச்சு பார்த்தாரு. உஷா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஆச்சாரியரையும் சேர்த்து அவளுக்கு 3 அண்ணங்க. உஷா தான் கடைக்குட்டிங்கிறதால பாசத்துக்கு பஞ்சமில்ல. உஷா எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான படிக்கும் வாய்ப்புகள் குறைவா இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட அப்பா அம்மா உஷாவை 8ஆம் வகுப்பு வர படிக்க வச்சு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உஷா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் ரொம்பவே நல்லவர், நல்லா படித்தவரும் கூட. அவர் உஷாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, நல்ல வேலையிலையும் இருந்தார். உஷாவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு தன்னோட வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் உஷாவுக்கு கிடைச்சது. அந்த சந்தோஷமான குடும்பத்துல இடி மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் உஷாவோட வாழ்க்கையே தலைகீழா திருப்பி போட்டுருச்சு. ஒரு நாள் மாலையில ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பிக்கிட்டு இருந்த உஷாவோட கணவர் ஒரு விபத்துல சிக்கி செத்து போயிடுறாரு. எந்த நேரமும் சந்தோஷமும் சிரிப்புமா இருந்த குடும்பத்துல சோகம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது. தன்னோட கணவர் இறந்த அதிர்ச்சியில இருந்து உஷாவால மீளவே முடியல. அவளோட நிலைமையை பார்த்த குழந்தைகளோட நிலைமையும் மோசமாச்சு. எப்படியோ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பேசி பேசி அவளை கொஞ்சம் சமாதானம் செஞ்சாங்க. இனிமே தன்னோட விதி இதுதான்னு புரிஞ்சுக்கிட்ட உஷா குழந்தைகளோட எதிர்காலம் தான் இனிமேல் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அவங்களோட சகோதரர்கள் உதவி பண்றேன்னு சொன்னாலும் உஷா தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னோட குழந்தைகளோட பாரத்தையும் தான் மட்டுமே சுமக்கணும்னு முடிவெடுத்தா. அதனால தானே ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணினான். அவள் ரொம்ப படிக்காததால அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை. அதனால தையல் கத்துக்கலான்னு முடிவு பண்றா. தான் எடுத்த முடிவு பத்தி தனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணனான நாராயணமூர்த்தி கிட்ட சொல்லி அவரோட ஆலோசனையை கேட்டா. தன்னோட தங்க சொன்னதை கேட்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா அவரும் சொன்னாரு. நாராயணமூர்த்தி உஷாவை தையல் கலையில டிப்ளமோ படிக்க வச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா உஷா வீட்டிலேயே தையல் வேலையை பார்க்க தொடங்கினாங்க. அவ ரொம்ப கடின உழைப்பாளி. அவளோட நல்ல மனசுக்கும் பொறுமைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட தொழில் முன்னேற ஆரம்பிச்சுது. உஷா தன்னோட அக்கம் பக்கத்துல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தையல் கத்து கொடுத்து வேலையும் கொடுக்க முடிவு பண்ணான். அதே மாதிரியே செய்யவும் ஆரம்பிச்சா. சில வருஷத்திலேயே ஒரு பெரிய தையல் மையமே வச்சுட்டா. அதுல தன்னை மாதிரி ஆதரவு இல்லாத பெண்களுக்கு அவ வேலை கொடுத்தா. அவங்களுக்கும் ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைச்சது. உஷாவோட பசங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு நல்ல வேலை கிடைச்சதும் ரெண்டு பேருமே அம்மாவை ஒரு ஃபேக்டரி திறக்க சொன்னாங்க. இதனால நிறைய பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கான வேலையை நாராயணமூர்த்தி தன்னுடைய பசங்களோட சேர்ந்து பண்ணாரு. ஃபேக்டரி திறந்த அன்னைக்கு தன்னோட சகோதரியை நினைச்சு ரொம்பவே பெருமையா உணர்ந்தாரு. தன் தங்கை தன்னோட கஷ்டத்தை நினைச்சு சோர்ந்து போயிடாம அதை எதிர்த்து போராடி தன்னை மாதிரி இருக்கிற பல பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததை நினைச்சு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் உஷா தன்னோட பசங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. உஷாவோட மருமகள் திவ்யா மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு தன்னோட மாமியார் கூட சேர்ந்து ஃபேக்டரியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் உஷா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டா. அவளோட முதுகுல அடிபட்டுருச்சு. அதனால 6 மாசம் வரைக்கும் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 6 மாசம் தாண்டியும் அவரோட உடம்பு தேர்றதா தெரியல. நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருந்துச்சு. எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் உஷா படுத்து படுக்கையாவே தான் இருந்தா. அதனால திவ்யாவோட பொறுப்பு அதிகமாயிருச்சு. வீடு ஃபேக்டரின்னு எல்லா பொறுப்பும் திவ்யா தலையில விழுந்துச்சு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு திவ்யா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா உஷா ஃபேக்டரிக்கு சரியா போகாததால வேலை பார்க்குறவங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் உருவாக தொடங்குச்சு. அங்க வேலை நடக்கிறத விட பிரச்சனை தான் அதிகமா இருந்துச்சு. யாரும் ஒழுங்கா வேலைக்கு வர்றது கிடையாது. அதனால அவங்களோட பிசினஸ் ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சுது. இதையெல்லாம் பார்த்து திவ்யா ரொம்பவே கவலையாயிட்டா.
அதனால உடனே நாராயணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி நடக்கிற எல்லா பிரச்சனையையும் சொன்னான். ஆட்கள் வேலைக்கு லேட்டா வர்றது, திருடுறதுன்னு ஒன்னு விடாம சொல்லிட்டு அமைதியானான். அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா தனக்கு தீர்வு கிடைக்கும்னு அவளுக்கு தெரியும். ஆச்சாரியர் திவ்யா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திவ்யா கிட்ட கீதையோட உபதேசத்தை சொன்னாரு. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. நாம ஒருத்தங்க கிட்ட மரியாதையா நடந்துகிட்டா அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. நாம மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறது பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. நாம முதலாளியா இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட அவங்கள ஒருத்தவங்களா நடந்துக்கணும். அப்பதான் அவங்களும் ஆர்வத்தோட வேலை பார்ப்பாங்க. திவ்யா, உன்னோட மாமியார் அதாவது தன்னோட தங்கச்சி உஷா ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் முதலாளியா நடந்துக்கல. அவளும் ஒரு தொழிலாளியா தான் நடந்துகிட்டா. ஃபேக்டரி ஆரம்பிக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவ ஃபேக்டரிக்கு வந்துருவா. வாசல்லையே நின்றுக்கிட்டு வர எல்லா வேலையாட்கள்கிட்டையும் நலம் விசாரிச்சு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உதவி செய்வா. வேலை பார்க்குறப்ப எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துடக்கூடாதுன்னு ஃபேக்டரி முழுக்க சுற்றி வந்துகிட்டே இருப்பா. வேலை பார்க்குறவங்களோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவங்களுக்கு துணையா இருப்பா. அவங்கள தன்னோட சொந்த குடும்பம் மாதிரி தான் அவ பார்த்துக்கிட்டா. அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் அதை தங்களோட சொந்த வேலையா நினைச்சு சந்தோஷமா ஆர்வத்தோடு வேலை செஞ்சாங்க. ஆனா நீ என்ன பண்ற? நீ முதலாளியா மதியம் தான் ஃபேக்டரிக்கு போற, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வேலையை பத்தி மட்டும் பேசுற. உன்னோட இந்த நடத்தையால வேலை செய்யற பொண்ணுங்க உங்ககிட்ட நெருங்கி வருவாங்களா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு நாராயணமூர்த்தி. இப்ப திவ்யாவுக்கு பிரச்சனையோட மூல காரணமும் அதுக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு. அவ ஆச்சாரியருக்கு நன்றி சொன்னதோட இல்லாம அவரோட ஆலோசனையை பின்பற்றவும் தீர்மானிச்சா. ஆச்சாரியரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் வணங்கி அனைவருக்கும் சரியான பாதையை காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாரு.